பொதுவா தேர்தல் பிரச்சாரங்கள்ல தலைவர்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயமாவே இருக்கும். அந்த வகையில இந்த தேர்தல்ல பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒட்டுமொத்த பிஜேபியும் என்ன விஷயத்தை கையெழுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, நீங்க செஞ்சதை சொல்லி ஓட்டு கேளுங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இதை பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு புலம்பல்கள் தான் அதிகமா வருது. இத புலம்பல்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் அதுல அடங்கியிருக்கிற வெறுப்பு பிரச்சாரம் தான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்த போது இது முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு வெறுப்பு பேச்ச ஆரம்பிச்ச மோடி, முதல்கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த தேர்தல் நமக்கு சாதகமா இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அடுத்த கட்ட வெறுப்பு அஸ்திவாரத்தை மோடியும் பிஜேபியும் கையில் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் சொத்தை எல்லாம் முஸ்லிம்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, முஸ்லிம்கள் அதிகமா புள்ள பக்குறாங்க, அவங்க ஊடுருவி வந்தவங்க, தாலி தங்கத்தை எல்லாம் பறிச்சிடுவாங்க, ரிசர்வேஷன்லாம் தூக்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நாள் தவறாம முஸ்லீம் முஸ்லீம் அப்படின்னு பேசி வெறுப்பையும் உள்ள இருக்கிற உணர்ச்சிகளையும் தூண்டுற வகையில பேசிட்டே இருக்காங்க மோடியும் அமித்ஷாவும். இதை பத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் மோடி பேரை கூட பயன்படுத்தாம மோடிக்கும் நோட்டீஸ் அனுப்பாம ஜேபி நட்டாவுக்கும் அனுப்பி வச்சிருக்கு. இப்படி ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையமே தயங்கிட்டு இருக்கிறது தான் மோடிக்கு கூடுதல் பலமா அமையுது. அதனாலதான் நான் பேசுறது தப்புதான், வெறுப்பானதுதான், உண்மைக்கு புறம்பானதுதான் அப்படின்னு தெரிஞ்சுமே மோடி தைரியமா பேசிட்டு இருக்காரு. இதோட தொடர்ச்சி எங்க போய் நின்னுருக்குன்னா இவங்க பேசுற வெறுப்பு பேச்ச ஒரு அனிமேஷன் வீடியோவா தயாரிச்சு பாஜக உடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு. அந்த வீடியோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த சமயத்துல மோடிக்கு சப்போர்ட் தேவைப்படுது, ஒவ்வொரு இந்தியரும் மோடிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதே தான் சொல்லி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நம்ம வளங்களை எல்லாத்தையும் முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, மன்மோகன் சிங் அதான் பேசியிருக்காரு அப்படின்னு உண்மைக்கு புறமான செய்தியை திரும்ப திரும்ப போட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முஸ்லீம் லீக் கொடியா மாறுது. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் கட்சியோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு மோடி சொன்னார் இல்லையா, அதை பிரதிபலிக்கிற வகையில அவ்வளவு வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு அந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையவே அந்த கொடி நிறத்துல மாத்திருக்காங்க. இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு, முஸ்லீம் லீக் கொடியை அடையாளப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கொடியை ஞாபகப்படுத்துற மாதிரி அதை திரும்ப திரும்ப போட்டு காட்டிட்டே இருக்காங்க. இவ்வளவு நுணுக்கமா வேலை பார்த்தவங்க இன்னொரு விஷமத்தையும் சேர்த்தே பரப்புறாங்க. நம்மளுடைய பழமையான இந்தியா அழகா தான் இருந்துச்சு, ஒவ்வொரு குடிமக்களும் ஏன் சாதாரண மக்களுமே ரிச்சா தான் இருந்தாங்க, தங்க வச்சிருந்தாங்க, ஆனா ஊடுருவல்காரர்களும் தீவிரவாதிகளும் திருடர்களும் உள்ள பூந்துட்டாங்க, நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுக்கிட்டாங்க, கொள்ளடிச்சு அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டாங்க, கோவில் சொத்தை எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான திருடர்களை தான் இப்போ காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற மாதிரி தேர்தல் அறிக்கை விட்டுருக்கு அப்படின்னு இன்டைரக்டா கிடையாது, நேரடியாவே முஸ்லிம்கள் தான் திருடர்கள், அவங்க தான் நாட்டிய கொள்ளையடிச்சிட்டாங்க, ஊடுருவு வந்தாங்க அப்படின்னு பச்சையா வெறுப்பு கக்கறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்வேடர்ஸ், டெரரிஸ்ட், ராபர்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த அனிமேஷன்ல வர நபர்கள் எல்லாமே புல்லா போட்டு இருக்காங்க. இது டைரக்டாவே இஸ்லாமியர்கள் தான் குறிக்கக்கூடிய செயலா இருக்குது. ஆக காட்சி ரீதியாவும் சரி, சொல்ற டெக்ஸ்ட் ரீதியாவும் சரி, முஸ்லீம் வெறுப்பு அவ்வளவு அப்பி கிடக்கு. ஆன்சியன்ட் இந்தியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சான், அப்ப பியூட்டிஃபுல்லா இருந்த இந்தியாவை இப்போ ஜாதி அடுக்கல பிரிச்சது யாருங்க மோடி அப்படின்னு தான் கேள்வி கேட்டு வராங்க. இந்த ஜாதிக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற வர்ணாசிரம கோட்பாட்டையும் மனுநீதியையும் ஆதரிக்கிற பிஜேபி இதை பத்தி எல்லாம் பேசலாமா, நாட்டை யாரு சீரழிச்சது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வர்ணாசிரம கோட்பாட்டிலுமே இந்துக்களை தனித்தனியா பிரிச்சு இந்த ஹிந்து உள்ள வரலாம், இவங்க வெளியே நிக்கணும், இவங்க தீட்டுப்பட்டவங்க, இவங்க சுத்தமானவங்க, இவங்க இந்த வேலை செய்யணும், அவங்க அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இது வர்ணாசிரமம் தானே. அப்படி பார்க்கும்போது அந்த வர்ணாசிரமம் இந்துக்களுக்கே எதிராகுது, வர்ணாசிரமம் எப்படி இந்துக்களுக்கு பாதகமோ அதே மாதிரிதான் பிஜேபின்றதும் இந்துக்களுக்கு பாதகம். என்னதான் நாங்க இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள், இந்துக்களையே நாங்க தான் காப்பாற்ற போறோம், முஸ்லிம்கள்ட்ட இருந்து உசாரா இருங்க அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டு இருந்தாலும் பிஜேபியோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே இந்துக்களுக்கு எதிராக தான் மாறிட்டு வருது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதையெல்லாம் கேள்வி கேட்காம முஸ்லிம்கள் வந்துட்டாங்க, அவங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நம்ம கிட்ட வளங்கள் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்ன மறைக்கிறதுக்கு இன்னொன்னு சொல்றீங்க, அதே சமயம் தேர்தல் சமயத்துல இஸ்லாமியர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இப்படி ஓட்டு கேட்கறதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக காங்கிரஸ் எல்லாத்தையும் பறிச்சு முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடுமையான திட்டங்களை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு மோடி கிட்ட மட்டும்தான் பவர் இருக்கு, எனவேதான் இந்தியர்கள் அனைவருமே மோடிக்கு ஓட்டு போடணும், அதுதான் இப்ப தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய சிவிலைசேஷன், அதாவது இந்தியாவோட நாகரிகம் காக்கப்படணும்னா நீங்க மோடிக்கு ஓட்டு போடணும் சொல்றாங்க. ஆப்கி பார் சார் சோ பார், அதாவது 400 தொகுதிகள் இப்ப நம்ம ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட சிவிலைசேஷன் பத்தி யாரு கவலைப்படுறாங்க பாருங்களேன். இந்தியாவில் இருக்கிற மாநில மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அங்க இந்தி மட்டும்தான் பிரதானம் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி பாடத்திட்டத்திலேயே அதே இந்தியை கொண்டு வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒட்டுமொத்த பண்பாட்டையே அழிக்கிற ரீதியா தான் பாஜக செயல்பட்டு வருது. அதுக்கு உதாரணமா தமிழ்நாட்டில் கூட திருவள்ளுவரை பறிக்கிறதும் வள்ளலார சனாதனவாதி அப்படின்னு சொல்றதும் தமிழ் வளர்ச்சிக்கு கம்மியான கோடி ஒதுக்கி சமஸ்கிருதம் மட்டும் அதிகமான கோடி ஒதுக்குறதும் எல்லாமே எதை குறிக்குது, பண்பாட்டை அழிப்பு தான் குறிக்குது, ஒரு நாகரிகம் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு பாஜக ஆசைப்படுது, அதைத்தான் இதெல்லாம் குறிக்குது. ஆனா இப்படி எல்லாம் பண்ற பிஜேபி இப்போ தேர்தல் சமயத்துல வந்து குட்டையை குழப்பறதுக்காக நாங்க தான் இந்திய நாகரிகத்தை பாதுகாக்க போறோம்னு பீலா விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோடி என்னதான் மேடை பேச்சில்
பேசினாலும் அது ஒரு டெக்ஸ்டாவும் ஒரு வாய்ஸாவும் தான் பதிவாகிட்டே இருக்கும். அதை இப்போ விசுவலா காட்டும் போது இன்னுமே வெறுப்புணர்வு தூண்டக்கூடிய வகையில் தான் இருக்கும். குறிப்பா கலர்ஸ் யூஸ் பண்றது, கொடியை யூஸ் பண்றது, அனிமேஷன்ல திருடர்களுக்கு குள்ளா மாட்டி விடுறது அப்படின்னு எல்லா சின்ன சின்ன விஷயமும் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. அதை இப்ப பிஜேபி கையாண்டுட்டு வராங்க. தன்னுடைய அபிஷியல் அக்கௌண்ட்லயே வெளியிட்டு பச்சையான வெறுப்பை கக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த போஸ்டுக்கு கீழே கூட மன்மோகன் சிங் எப்போ அப்படி சொன்னாரு, பச்சையா போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர ஃபார்வர்ட் மெசேஜ்கள் எல்லாம் மோடியே படிச்சு மேடையில பேசிட்டு இருக்காரு. இப்போ அதான் விசுவலா மாத்தி போட்டு இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவங்க சொல்ல வர நுணுக்கமான விஷயம் என்னன்னா, இந்தியா ஆபத்துல இருக்கு, காங்கிரஸ் ஆபத்தை ஏற்படுத்த போகுது. அதை எப்படி, முஸ்லிம்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்து இந்துக்களோட வளங்களையும் தாலியும் பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்து இந்த நாட்டையே சீரழிக்க போகுது. இந்துக்கள் எல்லாம் டேஞ்சர்ல இருக்காங்க, அதை காப்பாற்றக்கூடிய சக்தி மோடிக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஓட்டு போடுங்க, அப்போ தான் நீங்கள் ஆபத்துலேருந்து விலகுவீங்க, அப்போ தான் நீங்கள் ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி பயத்தை உண்டாக்கி ஓட்டு கேட்டுருக்காங்க. போன 2019 தேர்தலில் புல்வாமா இன்சிடென்ட் காப்பாத்திருச்சு. இப்போ அந்த மாதிரியான இன்சிடென்ட் எதுவுமே இல்லாதனால முதல் கட்ட வாக்குப்பதிவும் ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் முடிஞ்சிருக்கிற நிலையில இப்போ இந்த வெறுப்பு உண்டாக்கி தொடர்ந்து இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருங்கிணைச்சி அது மூலமாக ஓட்டு வாங்கிடலான்னு பார்த்துட்டு இருக்கு பிஜேபி. இந்த நுணுக்கமான வேலையை மக்கள் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இதை இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்களே, ஏன் ட்விட்டர்ல போடல, போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல போட்டா எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் பயந்துகிட்டு இதை போடலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலுமே இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி ட்விட்டர்ல போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, பேச்சை தாண்டி அனிமேஷன் ரீதியா எவ்வளவு கேவலமா சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு மோசமா சித்தரிச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்காங்க. தேர்தல் சமயத்துல மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்திய தேர்தலில் அமைதியா நடக்கூடாது, இந்தியாவே அமைதியா இருக்க கூடாது, இந்து முஸ்லீம் எல்லாமே அடிச்சிட்டு கிடக்கணும், அதன் மூலமா மோடியும் பிஜேபியும் அமித்ஷாவும் சுகமா வாழணும், இதுதான் அவருடைய டார்கெட்டாவே இருக்கு. மதன்றது நம்பிக்கையை தாண்டி அது ஒரு பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்தப்பட்டா எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பிஜேபி தான் மிகச்சிறந்த உதாரணம். அதை கடந்த 10 வருஷத்துல பார்த்துட்டு இருந்தோம், இப்போ தேர்தல் சமயத்திலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மதசார்பற்ற இந்திய நாடு அப்படிங்கிற பேரையே மாத்தி ஒற்றை மதத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் இந்த தேர்தலையும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, தேர்தல் பிரச்சாரத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வெறுப்ப கக்கி சார்ஜோ பார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு சமயத்துல ட்விட்டர்ல பார்த்தா ஆஸ்லி 400 பார் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது உண்மையான 400 இதுதான் அப்படிங்கிற வகையில அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யப்பட்டதா சொல்றாங்க. அதுக்குள்ள போய் பார்க்கும்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற குறைஞ்சபட்ச ஊதியம் 400 மாத்தப்படும் அப்படின்னு சொன்னதை வச்சு நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வராங்க. இந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க, இதுதான் உண்மையான 400. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 400 நம்புங்க, அந்த 400 நம்பவே நம்பாதீங்க, அந்த 400 ஏத்துக்காதீங்க அப்படிங்கிற வகையில இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செஞ்ச திட்டத்தையும் இல்ல இனிமே செய்ய போற திட்டத்தையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாத நிலைமையில பிஜேபி இருக்கும்போது இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வச்சு இவங்க உண்மையான 400 அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துல எது முக்கியம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அணுகுமுறை சரியா, அந்த அணுகுமுறை சரியா, வெறுப்பு தூண்டி 400 சீட்டுன்னு பேசுறது எங்க, இதையெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாமே முட்டாள்கள், மத ரீதியா ஒன்றிணைச்சு அவங்க கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மோடிக்கு மக்கள் தான் சரியான பதிலடி கொடுக்கணும், அதுக்குதான் அவங்களுக்கு உரிமையா ஓட்டு இருக்கு, அதை வச்சு மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போக போக என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.